கைஸ் இது எத்தனா நாள் யா கரெக்ட் அஞ்சாவது நாள் விவிஎஸோட லாஸ்ட் டேக்கு வந்திருக்கோம் ஃபோர் டேஸ் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபிஃப்த்து டேவும் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது நிறைய விஷயம் காத்துட்ருக்கு மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள் ஓகேவா எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கரெக்ட் ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா எங்கள் அன்புள்ள தேவனே அப்பா இந்த நல்ல வேலையை தந்திருக்காக நன்றி அப்பா இந்த வேலையும் ஆண்டவர் இயேசுப்பா விபிஎஸ் லாஸ்ட் டேக்கு வந்திருக்கோம் ஆண்டவர் இயேசுப்பா இன் ஃபோர் டேஸ் இந்த பசங்கள் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணி கேட்டிருக்காங்க ஆண்டவர் இயேசுப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுப்பா நீங்கள் உங்களுக்கு போதித்திருக்கீங்க ஆண்டவர் இயேசுப்பா அவர்கள் அவங்க வாழ்க்கையில் பின்பற்றி வராங்க ஆண்டவர் இயேசுப்பா இந்த ஃபிஃப்த்து டே லாஸ்ட் டேவும் அவங்க என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு கற்றுத்தரும் ஆண்டவர் இயேசுப்பா அவங்க எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் பின்பற்ற நீர் அவங்களுக்கு உதவி செய்யும் மீதி உள்ள எல்லா செஷனையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே ஆமென் நிறைய விஷயம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு செஷனையும் நல்லா கவனித்து பாருங்கள்பாடலாமா இப்போ மூணு புது பாட்டு கற்றுக்குறோம் இந்த ஃபிஃப்த் டேல சேர்த்து கற்றுக்குறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாட்டு தீங்க நாளிலே தீமை எதிர்க்க இந்த நாளிலே தீமை எதிர்க்க சகலத்தையும் செய்ய எனக்கு ஒரு நண்பன் உண்டு அவர் நாளிலே தீமை எதிர்க்க சகலத்தையும் செய்ய அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும் அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும் இந்த வெப்பன்ஸ் ஞாபகம் இருக்கு நம்பர் இருக்கு இருக்கு சத்தியம் என்னும் காட்சியையும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் காட்சியையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் விசுவாசம் என்னும் கேடகமும் விசுவாசம் என்னும் கேடகமும் தீங்கு நாளிலே சகலத்தையும் செய்ய எனக்கு ஒரு நண்பன் உண்டு அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும் ஆவி பட்டயமும் ரட்சண்யம் என்னும் தலை சீராவும் தேவவசனம் என்னும் ஆவி பட்டயமும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் விழித்து கொண்டு ஜபம் செய்வோம் விழித்து கொண்டு ஜபம் செய்வோம் இங்கு நாளிலே சகலத்தையும் செய்ய எனக்கு ஒரு நண்பன் உண்டு அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுது அவர் பெயர் தான் அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும் ஓகே செகண்ட் என்ன சாந்தப்பட்டோம் VBS 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 பாக்க போறேனே சந்தோஷமா உற்சாகமா அதையும் பாடிடலாமா சோ ஆக்சன் பண்ணிட்டே இருங்க இடையில ஆக்சன் தெரியலனா ஆக்சன் இப்ப பார்த்து பண்ணுங்க ஓகே வி
VBS 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 பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக ஓ VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக இப்போ 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 பாட்டு பாடுவேன் டம் 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 என ஆட்டமாடுவேன் இப்போ 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 பாட்டு பாடுவேன் ஆட்டமாடுவேன் கதை கேட்டுக்கொண்டேனே அதன்படி வாழ்வேனே இயேசுவை நானுமே பின்பற்றுவேன் கதை கேட்டுக்கொண்டேனே அதன்படி வாழ்வேனே இயேசுவை நானுமே பின்பற்றுவேன் VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு உயிர் கொடுத்தவர் நம் எல்லோரையும் அன்பாலே நேசிக்கின்றவர் எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு உயிர் கொடுத்தவர் நம் எல்லோரையும் அன்பாலே நேசிக்கின்றவர் ராஜாவாய் உலகத்திற்கு ஒளியாய் மனிதனாக அன்றே வந்து விட்டாரே எப்போதுமே ராஜாவாய் உலகத்திற்கு ஒளியாய் மனிதனாக அன்றே வந்து விட்டாரே VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக வேணாம் 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 பாவமே வேணாம் பாட்டு ஞாபகம் இருக்கு நம்புறேன் ஞாபகம் இருக்கு நான் வேணா வேணா பாவம வேணாம் வேணா 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 பாவம வேணா போதும் 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 இயேசுவே போதும் வேணா 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 பாவம வேணா போதும் 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 இயேசுவே போதும் நமக்காகவே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தாரே எனக்காக இயேசு நமக்காகவே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தாரே வன 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 பாவமே வேணா போதும் 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 இயேசு போதும் வன 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 வேணா போதும் 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 இயேசு போதும் கேட்டகமும் கேட்பவரும் அவரே கேட்டகமும் அவரே கேட்பவரும் அவரே செய்வாரே கேட்டதை எல்லாமே அவர் இஷ்டம் போல ரொம்ப பெஸ்டாக செய்வாரே கேட்டதை எல்லாமே அவர் இஷ்டம் போல ரொம்ப பெஸ்டாக வேண 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 பாவமே வேணா போதும் 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 இயேசுவே போதும் வேண 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 பாவமே வேணா சூப்பர் அஞ்சு நாளைக்கு சேர்த்து ஜோரா உங்களுக்கே நீங்கள் கிளாப் பண்ணிக்கோங்க எல்லா பாட்டும் சூப்பராக ஒரே டைமில் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு நிஜமாகவே மெமரி பவர் ஜாஸ்தி ஓகேவா தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது பாட்டு கற்றுக்கணும் சண்டே 10:00 ஆன்லைன் விபிஎஸ் கடைசியாக அஞ்சு நாளோட தீம் சொல்லுறீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து ஹெல்மெட் சால்வேஷனை பற்றி பார்த்தோம் செகண்ட் டே ஷீல்ட் ஃபேத்து பற்றி பார்த்தோம் தேர்ட் டே அப்புறம் பெல்ட் அதுலேருந்து ரைச்சியஸ்னஸ் ட்ரூத்தை பற்றி பார்த்தோம் ஃபோர்த் டே ஸ்வார்ட் வேர்ட் ஆஃப் காடை பற்றி பார்த்தோம் ஃபிஃப்த் டே இன்னைக்கு ஷூஸ் காஸ்போலை பற்றி பார்க்குறோம் ஓகே ஸ்லோகன் மறந்துடாதீங்க சரியா ஓகே ஸ்லோகன் ஒரு வாட்டி சொல்லிடுங்க நீங்கள் ஸ்லோகனை ஓகே ஸ்லோகன் கிடைச்ச சொல்லிடலாமா ஓகே ஜூலைனா 31 ஜூனியர்னா நம்பர் 1 ஓகேவா சீனியருக்கு டெஸ்ட்னா சின்சியர் பெஸ்ட்னா சீனியர் அது மறக்க ஓகேவா மறந்துடாதீங்க பாய் பாய்என்ன பண்ணலாம் உள்ள போலாமா வேணாமா என்ன பண்றேனே தெரியலையே யார் நீ என்ன தெரியல ஓ நீயா
சத்துக்குள்ள போக வேண்டியதானே? அதுவா, விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா சத்யா அண்ணா காஸ்பிள்னா என்னன்னு சின்ன பசங்க சொல்லித்தர சொன்னாரு. எனக்கு காஸ்பிள்னா என்னன்னு சொல்லித்தர தெரியலையே, அதான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சு. என்ன பாத்துக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க? ஜீசஸ் நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? வந்துச்சு. அவரு என் பாவம் எல்லாம் மன்னிக்கிறதுக்காக சிலுவையெல்லாம் மறிச்சாரு, ரத்தம் சிந்தினாரு. அது நல்ல, எனக்கு அவர் பிடிக்கும் ரொம்ப. ஆமா ஆமா. சரி, இப்போ நீ சொன்னல கடவுளை ஜீசஸ பத்தி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? நான் பைபிள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் போய் சொல்றான் பாரு, எடுத்தவனே பைபிள் எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா யோசி. இல்ல, இதுக்கு முன்னாடி போன வருஷம் விபிஎஸ்க்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். அவன் தான் வந்து எனக்கு சொன்னான் இதெல்லாம், இப்படிலாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஜீசஸ்னா யாரு என்ன இது எல்லாத்தையும் எனக்கு சொன்னான். ஓகே குட்டீஸ், ஸோ ஃபிஃப்த் டேவோட ஜென்ரல் செஷனை பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆரஞ்ச் மிட்டாயும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் உங்களை வந்து ரொம்பவே சிரிக்க வச்சுருப்பாங்க, அதே நேரத்தில் சிந்திக்கவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இந்த தீமுக்கு ரிலேட்டடாக ஒரு மெமரி வைஸ் கற்றுக்கலாம். தீம் என்னது? ஃபீட் காஸ்பல். ஓகேவா? காஸ்பலுக்கு ரிலேட்டடாக ஒரு மெமரி வைஸ் கற்றுக்கலாமா? ஓகேவா? என்னடா நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்னொரு வாடி சொல்லி தந்தலாமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. ரோமர் 5:8. But God demonstrates His own love for us in this while we were still sinners Christ died for us. இன்னொருவாட்டி கத்துக்கலாம். ரெடியா? But God demonstrates His own love for us in this while we were still sinners Christ died for us. Romans 5:8. இந்த வசனத்திலிருந்தே ஈஸியா சொல்லிடலாம். காஸ்பல் என்னது?
நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ கிறிஸ்ட்டை பற்றி அது பிறருக்கு போய் சொல்கிறது. ஓகேவா? இந்த வசனத்தை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த வசனத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் நமக்காக என்ன பண்ணாங்க? மரித்தாங்க. ஓகேவா? ஸோ பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக என்ன பண்ணார்னா மரித்தாங்க. நம்ம பாவிகளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் அதிகமாக வேணால் விபிஎஸ்சில் நடந்த என்னென்னலாம் நடந்துச்சோ இந்த ஃபைவ் டேஸில் அதை நீங்கள் போய் ஷேர் பண்ணால் அதுவே காஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாய். டேய், என்னடா இது? கலர் கலராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நம்ம இந்த நாலு நாளில் கற்றுக்கிட்டோம் விபிஎஸ். ஆமாம், மொத்தத்தை இதில் அடைக்க வச்சுருக்கேன்டா. அப்படியா? இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓ, இன்னி கூட கிராஃப்டே தான். இன்றைக்கி நம்மளோட டேயோட தீம் வந்து காஸ்பிட்டலில், அதுக்கிட்ட என்ன கிராஃப்டே தான். அப்படியா? சரி, பண்ணலாமா? சேவா, பண்ணலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸ்கெச், ஒயிட் பேப்பர், த்ரெட்டு, ஸ்கேல், கலர் பேப்பர், கம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில் ஒரு கிராஸ் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. பெருசாக வேணா பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் வரைஞ்சோன்னே இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க டாப்பில். ஓகேவா? பென்சிலில் போடுங்க, இல்லைனா ஷார்ப்பாக ஏதாச்சும் வச்சுன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். இந்தமாரி ஹோல்ஸ் போட்டோன்னே நம்ம இங்கே கலர் பேப்பரும் ஒட்ட போகிறோம். இந்தமாரி கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கிழிச்சிட்டு இந்தமாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நிறைய கலர் பேப்பர் எடுத்து இந்தமாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய பேப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ கம் போட்டு ஒன்றொன்னா ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே டாப் லேயர் ஃபஸ்ட்டு ஓட்டிங்க, அப்புறம் ஒன்றொன்னா ஓட்டிப்பாங்க. ஓகேவா? கம் இந்த மாதிரி போட்டோடனே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்ச பேப்பரை இந்த மாதிரி லைனாக ஓட்டிக்கோங்க. லைனாக ஓட்டணுன்னு கூட தேவையில்லை, மாற்றி மாற்றி கூட ஓட்டிக்கலாம் கலர் கலராக. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? நான் மேலே உங்களுக்கு ஹோல்ஸ் போட சொன்னேன், இந்த மாதிரி த்ரெட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாச்சும் மாட்டிக்கலாம். உங்களுக்கு கிராஃப்ட் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சரிடா, இதில் அஞ்சு நாள் இதுவும் அடங்கியிருக்கு சொன்னியே, அப்படி என்ன தான் இருக்குது இதில்? உனக்கு புரியலையா? புரியலடா. உங்களுக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த கிராஃப்ட் நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் கொடுக்க போது இந்த அஞ்சு நாள் நீங்கள் கற்றுருப்பீங்களா பிபிஎஸ்? அது நீங்கள் சொன்னால் அது ஒரு காஸ்பிள் தான். ஓகேவா? இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இது போய் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த அஞ்சு நாள் இது கற்றுக்கிட்டேன், அதுவும் நீங்கள் சொல்லும்போது ஒரு காஸ்பிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பாய். பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு விபிஎஸ். இந்த விபிஎஸ்க்கு உங்களை எல்லாரும் அன்போடு கூட வரவேற்கிறோம். குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நம்ம தொடர்ந்து யாரை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம்? டாக்டர் ஐடாஸ் கடரை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஓகே, நேற்று தினத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அண்ணனுடைய கடிதத்தை பார்த்த உடனே எப்படியாவது இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்ததுனால அதற்கான பணத்தை எப்படி திரட்டினாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், அக்கா எப்படி $8,000 எப்படி அவங்க கலெக்ட் பண்ணாங்க அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? கடிதத்தை பார்த்தோன்னே அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். ஆண்டவர், எப்படியாச்சும் நான் செய்யணும், என்னால் முடிஞ்ச உதவியை அண்ணனுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணு பல பேர்கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவு அவங்களால அந்த பணத்தை திரட்ட முடியல. அப்போது ஒருத்தங்க சொன்னாங்க, மிஷினரிகளுக்கு ஒரு தனி சங்கம் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி கேட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதே இடத்துல போயிட்டு அவங்க உதவி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த இடத்துல மிஸ்டர் ஷெல்ன்றவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி ஞாபகத்தை அவங்களுக்கு ஒரு
செக்கு கொடுக்குறாங்க. அந்த செக்கை என்ன செய்யறாங்க, அக்கா வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அக்கா எதிர்பார்த்தது $8,000, ஆனால் அவர் கொடுத்ததோ $10,000. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்பா நம்ம எப்படியாச்சும் என்ன செய்யறோம், ஆண்டவனுக்கு கிருபையால $10,000 நம்ம என்ன செய்யறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யட்டோம், கலெக்ட் பண்ணிட்டோம்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஆனியை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆனி சீக்கிரமா வா, நம்ம என்ன செய்ய போறோம், இந்தியாவுக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. இந்தியாவில் எடுத்து காலடி எடுத்து வச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க லக்கு பார்த்தீங்கன்னா 21st century அப்போதான் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அக்காவுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம ஒரு டாக்டர் பட்டம் பெற்று நம்ம என்ன செய்கிறோம், இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா என்ன செய்கிறாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்பா கிட்டே கொடுத்து, அப்பா நம்ம என்ன செய்யலாம், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கட்ட நம்ம என்ன செய்யலாம், செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாளும் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. போனோடனே அப்பாவும் என்ன செய்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. இந்த துக்கம் ஐடாவோட மனசு ரொம்ப பாதிச்சுது. அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு நிறைய உதவி செய்வாங்க, இப்போ இல்லையே அப்படின்ற கவலைமா ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அப்போ ஆடிட்ட ஜோம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, ஐடா உன்னோட வேலை இன்னும் அதிகமாக இருக்குது, நீ சோர்ந்து போகாத, தைரியமாக செயல்படு அப்படின்னு ஆண்டவர் தைரியம் கொடுத்த உடனே வேலூரில் அக்கா என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்தில் ஒரு அழகான ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் கட்டியிருக்கு, ஆனால் எந்த விதமான ஆட்கள் வர மாதிரி அந்த இடத்துல தெரியவே இல்லை. அக்கா குறை கவலையாயிடுச்சு, என்ன இது, நம்ம என்ன செய்யறோம், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு நோயாளி கூட நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரலையான்னு ஒரே கவலையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து மேலதான் அதிகமான ஆசையும் நாட்டமும் இருந்தாங்க. யாருக்குமே வந்து இந்த மருத்துவத்துறையை பற்றியான விஷயம் யாருக்குமே தெரியவே இல்லை. அதுவும் டாக்டர் ஐடாவுடைய மருத்துவத்தை யாரும் அவங்க புரிஞ்சுக்க முடியல. ஐடா பார்த்துட்டே இருந்தாங்க, இது வேலைக்காகாது, நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு கிராமமும் போய் என்ன செய்யலாம், நம்மளுடைய மருத்துவத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுடைய அன்பையும் சொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு குட்டி பெண்ணை, ஒரு குறி சொல்கிற பெண்ணை என்ன செய்யறாங்க, தொடப்பத்தால் எடுத்து அந்த பாப்பாவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அந்த பாப்பாவுக்கு பயங்கர ஜுரம், அந்த ஜுரத்தை எப்படியாச்சும் அந்த குறி சொல்கிற பெண்ணை அடிச்சு அடிச்சு எப்படியாச்சும் தரத்துறோம்னு பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா. ஐடாக்கா பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அன்பாக அந்த பாப்பாவை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கிட்ட இருந்த மருந்தையும் தங்கிட்ட இருந்த மருந்து பால் எல்லாத்தையும் பாப்பா கொடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பாப்பாவை அதை சாப்பிட்டோன்னு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு சுகம் கிடச்சிடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பாருப்பா இந்த வெளிநாட்டுலேருந்து வந்த இந்த மிஸ்யமா அழகாக அந்த பாப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மிஸ்யமா இந்த ஐடா டாக்டர் பயங்கரமான கைராசியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாரும் சொல்றாங்க, அம்மாமா இதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே அவங்க என்ன சொல்றாங்க, இனிமேல் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், எங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிடாவுக்கு ஒரே சந்தோஷம், இனிமேல் நம்ம ஆஸ்பத்திரிக்கு எல்லா நோயாளிகளும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் வருவாங்க அப்படின்னு ஆயிடாக்கா அப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. நோயாளிகள் அதிகம் பேர் வரவுடனே ஆஸ்பத்திரியில் இடம் பத்தில் பயங்கர நோயாளிகள் வர ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு டாக்டர் அத்தனை பேருக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால் ஐடாக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு மறுபடியும் ஒரு என்ன செய்கிற முயற்சினால ஃபஸ்ட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஐடாக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தையும் காலேஜையும் கட்டி நிறைய மருத்துவர்களையும் நிறைய செவிலியர்கள் அதாவது நர்சஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அக்கா உருவாக்குறாங்க. இப்படியா அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுது. 1900 ஒரு படுக்கை கொண்ட சிகிச்சையை முதல் முதல்ல ஹைடாஸ்கர் தான் ஆரம்பித்தாங்க. அதாவது பெட்டில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட்டை வந்து முதல் முதல்ல ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஹைடா தான். அது மட்டும் இல்லாமல் 1902 40 படுக்கை கொண்ட ஒரு சின்ன மருத்துவமனையில் வேலூர்னு ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பித்தவனுடைய மருத்துவமனை பேர் தான் ஷெல் மருத்துவமனைன்னு பேர் பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1909 அவங்க ஆரம்பித்த சாலையோர கிளினிக் திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படியா 1818 பெண்களுக்கு மட்டும் தனியாக என்ன பண்ணாங்க, மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க. இப்படியா அவங்க பல விஷயங்களை, பல மருத்துவமான காரியங்களை என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. அதே மாதிரி 1924 வேலூர் பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை உண்டாக்குனாங்க. அது பேர் தான் சி
ஏஎம்சி மருத்துவமனை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனையை எல்லாரும் அதில் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவமனையாக காணப்படுது. இப்படியா அவங்க என்ன செய்யணும், தன் வாழ்நாளை ஃபுல்லாகவே என்ன செய்கிறாங்க, மக்களுக்காகவே அர்ப்பணித்து தியாக செம்பலாக காணப்பட்டாங்க. ஐடா 1960 90 வயதில் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அவங்களோட வருத்தம் பயங்கரமான, அவங்க இழப்பு பயங்கரமான வருத்தத்தை கொண்டு வந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா பின்தங்கியவங்க, அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சாங்க. இவங்க சேவைகளை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சாங்களை பாராட்டினாங்க. யுஎஸ்ஏ இவங்களுக்காக ஒரு தனி கோல்டு மெடலு என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், ஐடாவுடைய மிகப்பெரிய ஒரு பணி அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. திருமண வாழ்க்கையை வெறுத்து, உலக வாழ்க்கையை வெறுத்து, தன்னை வாழ்நாள் ஃபுல்லாத்தையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஐடா ஒரு மெழுகு போல தன்னோட திறமைகளை எல்லாத்தையும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்தாங்க. இந்த உலகத்துக்கு அவங்க ஒரு ஒளியாக காணப்பட்டாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க. மெழுகு போல எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க, வெளிச்சத்தை கொடுத்தாங்க. குட்டீஸ் நாமும் ஐடியாஸ் கட்டுற போல மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் நம்ம காணப்படுவோம். நம்ம ஒரு குட்டி ஜபம் பண்ணுவோமா, ஜபம் செய்யலாம். ஏசப்பா இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஐடியாஸ் கடரை குறித்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாங்களும் மற்றவங்களுக்கு ஐடியாஸ் கடரை போல உதவி செய்யறவர்களால் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக பயன்படுத்தவும், மற்றவர்களுக்கு நாங்கள் பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தேசத்துக்கு நாங்கள் ஒரு ஒளியாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கிருத்தம் நல்ல பிதாவே, ஆமீன். குட்டீஸ் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே பா. இந்த ஃப்ரைடேவே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கற்றுக்கிட்டதையும் மறந்துடாதீங்க, வசனத்தை மறக்காதீங்க. எங்களை மிஸ் பண்ண போனீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இல்லை, நாங்கள் உங்களை மிஸ் பண்ண மாட்டோம். அதுதான் இருக்கவே இருக்கே, அது ஆன்லைன் சண்டே கிளாஸ் இருக்கே. இன்னமும் உங்களை நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்க, இன்னும் உங்களை ஜாலியாக கொண்டு போக எவ்ரி சண்டே 10:00 ஆன்லைன் சண்டே கிளாஸ். இதை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு, ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இன்னொரு அடி சொல்கிறேன், ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்களுக்காக 10 எவ்ரி சண்டே. ஓகே, ஸோ இந்த விபிஎஸை ப்ரேயர் பண்ணி என் பண்ணிடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கதை சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க் பண்ணிடலாமா? கதை சொல்லிக் கொடுத்த பீட்டரனாக்கு, அப்புறம் மிஷன் ஸ்டோரிஸ் சொல்லிக் கொடுத்த மாணிக்ராஜனாக்கு, உங்களை 5 ஃபன்னாக கொண்டு போன அதே நேரத்தில் சிந்திக்க வச்ச டேனியனாக்கும் சாண்டியனாக்கும் கவுன்சிலிங் செக்ஷன் எடுத்தாங்க. இன்னொரு ஜென்ரல் செக்ஷனில், சாங் செக்ஷனில் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ண மேத்யூ அண்ணா, சஜின் அண்ணா, செல்வாண்ணா, அதுக்கப்புறம் மனு, அவங்களை ஆரஞ்ச் மிட்டாயாக இருந்து அவர் தான் ரொம்ப ஃபன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சராஃபின், தினேஷ், இன்னும் நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ. முக்கியமாக நம்ம அந்த காஸ்ட்யூம்லாம் பார்த்தோம்ல, அந்த வார் வார்லாம், அந்த ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் பிரீஸ் பிளேட்டு, இதெல்லாம் வந்து இந்த காஸ்ட்யூம்லாம் பண்ணி கொடுத்த ராஜசேகர் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நம்ம ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணால் நம்ம சீனியர் பாஸ்டர்ஸ்க்கு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு, யூத் பாஸ்டருக்கு, அட்மின் பாஸ்டருக்கு, எல்லா பாஸ்டருக்கும் தேங்க்யூ. ஒரு ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம், ஓகே? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தாவே, இந்த 5 ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் இந்த கேட்டதை விட்டுவிடாதபடி இன்னும் அதில் வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆர்மர் ஆஃப் காட், ஆண்டவரே அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆண்டவரே உலகத்தில் இருக்க பாவங்களை ஜெயிக்க ஒரு சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய்.
குட்டீஸ், இது எத்தனா நாள்? யா கரெக்ட், அஞ்சாவது நாள். விவிஎஸோட லாஸ்ட் டேக்கு வந்திருக்கோம். ஃபோர் டேஸ் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபிஃப்த்து டேவும் உங்களுக்கு நிறைய விஷயம், நீங்கள் என்ஜாய் பண்ணுறது நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள், ஓகேவா? எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? கரெக்ட், ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எங்கள் அன்புள்ள தேவனே, அப்பா இந்த நல்ல வேலையை தந்திருக்காக நன்றி அப்பா. இந்த வேலையும் ஆண்டவர் இயேசுப்பா, விபிஎஸ் லாஸ்ட் டேக்கு வந்திருக்கோம் ஆண்டவர் இயேசுப்பா. இன் ஃபோர் டேஸ் இந்த பசங்க நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணி கேட்டிருக்காங்க ஆண்டவர் இயேசுப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுப்பா நீங்கள் அவங்களுக்கு போதித்திருக்கீங்க ஆண்டவர் இயேசுப்பா. அவர்கள் அவங்க வாழ்க்கையில் பின்பற்றி வராங்க ஆண்டவர் இயேசுப்பா. இந்த ஃபிஃப்த்து டே லாஸ்ட் டேவும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு கற்றுத்தரும் ஆண்டவர் இயேசுப்பா. அவங்க எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் பின்பற்ற நீர் அவங்களுக்கு உதவி செய்யும். மீதி உள்ள எல்லா செஷனையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிறைய விஷயம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு செஷனையும் நல்லா கவனித்து பாருங்கள். பாடலாமா? ஸோ மூணு புதுப்பாட்டு கற்றுக்குறோம், இந்த ஃபிஃப்த் டேல சேர்த்து கற்றுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாட்டு தீங்க நாளிலே தீமை எதிர்க்க. இந்த நாளிலே தீமை எதிர்க்க சகலத்தையும் செய்ய எனக்கு ஒரு நண்பன் உண்டு. நாளிலே தீமை எதிர்க்க சகலத்தையும் செய்ய இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும். இந்த வெப்பன்ஸ் ஞாபகம் இருக்கு நம்பர் இருக்கு இருக்கு. சத்தியம் என்னும் காட்சியையும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் காட்சியையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் விசுவாசம் என்னும் கேடகமும் விசுவாசம் என்னும் கேடகமும் தீங்கு நாளிலே சகலத்தையும் செய்ய எனக்கு ஒரு நண்பன் உண்டு. அவன் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும். ஆவின் பட்டயமும் ரட்சண்யம் என்னும் தலை சீராவும் தேவவசனம் என்னும் ஆவின் பட்டயமும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் விழித்து கொண்டு ஜபம் செய்வோம் விழித்து கொண்டு ஜபம் செய்வோம். இங்கு நாளிலே சகலத்தையும் செய்ய எனக்கு ஒரு நண்பன் உண்டு. அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுது. அவர் பெயர் தான் அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து எனது நண்பன் எப்பொழுதும். ஓகே, செகண்ட் என்ன சாந்தோம் பண்ணிட்டே
VBS 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 பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக ஓ VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக இப்போ 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 பாட்டு பாடுவேன் டம் 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 என ஆட்டமாடுவேன் இப்போ 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 பாட்டு பாடுவேன் ஆட்டமாடுவேன் கதை கேட்டுக்கொண்டேனே அதன்படி வாழ்வேனே இயேசுவை நானுமே பின்பற்றுவேன் கதை கேட்டுக்கொண்டேனே அதன்படி வாழ்வேனே இயேசுவை நானுமே பின்பற்றுவேன் VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு உயிர் கொடுத்தவர் நம் எல்லோரையும் அன்பாலே நேசிக்கின்றவர் எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு உயிர் கொடுத்தவர் நம் எல்லோரையும் அன்பாலே நேசிக்கின்றவர் எப்போதுமே ராஜாவாய் உலகத்திற்கு ஒளியாய் மனிதனாக அன்றே வந்து விட்டாரே எப்போதுமே ராஜாவாய் உலகத்திற்கு ஒளியாய் மனிதனாக அன்று வந்து விட்டாரே VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக VBS பார்க்க போறேனே சந்தோஷமாய் உற்சாகமாக வேணாம் 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 பாவமே வேணாம் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு நம்புறேன் ஞாபகம் இருக்கு நான் வேணாம் வேணாம் பாவமே வேணாம் வேணா 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 பாவம் வேணா போதும் 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 இயேசுவே போதும் வேணா 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 பாவமே வேணா போதும் 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 இயேசுவே போதும் நமக்காகவே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தாரு எனக்காக இயேசு நமக்காகவே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தாரு வன 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 பாவமே வேணாம் போதும் 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 இயேசு போதும் வன 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 வேணாம் போதும் 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 இயேசு போதும் கேட்டகமும் அவரே கேட்பவரும் அவரே கேட்டகமும் அவரே கேட்பவரும் அவரே செய்வாரே கேட்டதை எல்லாமே அவர் இஷ்டம் போல ரொம்ப பெஸ்டாக செய்வாரே கேட்டதை எல்லாமே அவர் இஷ்டம் போல ரொம்ப பெஸ்டாக வென 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 பாவமே வேணா போதும் 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 இயேசுவே போதும் வென 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 பாவமே வேணா சூப்பர் அஞ்சு நாளைக்கு சேர்த்து ஜோரா உங்களுக்கே நீங்கள் கிளாப் பண்ணிக்கோங்க எல்லா பாட்டும் சூப்பராக ஒரே டைமில் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு நிஜமாகவே மெமரி பவர் ஜாஸ்தி ஓகேவா தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது பாட்டு கற்றுக்குன்னா சண்டே 10:00 ஆன்லைன் விபிஎஸ் ஆன்லைன் அஞ்சு நாளோட தீம் சொல்லுறீங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு டே வந்து ஹெல்மெட் சால்வேஷனை பற்றி பார்த்தோம் செகண்ட் டே ஷீல்ட் ஃபேத்து பற்றி பார்த்தோம் தேர்ட் டே அப்புறம் பெல்ட் அதுலேருந்து ரைச்சியஸ்னஸ் ட்ரூத்தை பற்றி பார்த்தோம் ஃபோர்த் டே ஸ்வார்ட் வேர்ட் ஆஃப் காடை பற்றி பார்த்தோம் ஃபிஃப்த் டே இன்னைக்கு ஷூஸ் காஸ்போலை பற்றி பார்க்குறோம் ஓகே ஸ்லோகன் மறந்துடாதீங்க சரியா ஓகே ஸ்லோகன் ஒரு வாட்டி சொல்லிடுங்க நீங்கள் ஸ்லோகனை ஓகே ஸ்லோகன் கிடைச்சி சொல்லிடலாமா ஓகே ஜூலைனா 31 ஜூனியர்னா நம்பர் 1 ஓகேவா சீனியருக்கு டெஸ்ட்னா சின்சியர் பெஸ்ட்னா சீனியர் அது மறக்க ஓகேவா மறந்துடாதீங்க பாய் பாய்நீயா
சரி எதுக்கு இப்ப ஒரு நாள் வெளில நிக்கிற கத்துக்குள்ள போக வேண்டியதானா அதுவா விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது ஆனா சத்யா அண்ணா காஸ்பிள்னா என்னன்னு சின்ன பசங்க சொல்லித்தர சொன்னாரு எனக்கு காஸ்பிள்னா என்னன்னு சொல்லித்தர தெரியலையே அதான் வெளியே நின்றுட்டு இருக்கேன் உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு என்ன பாத்துக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க ஜீசஸ் நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா வந்துச்சு அவரு என் பாவம் எல்லாம் மன்னிக்கிறதுக்காக சிலுவை எல்லாம் மறிச்சாரு ரத்தம் சிந்தினாரு அதனால எனக்கு அவர் பிடிக்கும் ரொம்ப ஆமா ஆமா சரி இப்போ நீ சொன்னல கடவுள் ஜீசஸ் பத்தி இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா நான் பைபிள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏய் போய் சொல்றான் பாரு எடுத்தவன பைபிள் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட்டேன் நல்லா யோசி இல்ல இதுக்கு முன்னாடி போன வருஷம் விபிஎஸ்க்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் அவன் தான் வந்து எனக்கு சொன்னான் இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி தந்தாங்க ஜீசஸ்னா யாரு என்ன இது எல்லாத்தையும் எனக்கு சொன்னான் ஓகே குட்டீஸ் ஸோ ஃபிஃப்த் டேவோட ஜென்ரல் செஷனை பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆரஞ்ச் மிட்டாயும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் உங்களை வந்து ரொம்பவே சிரிக்க வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் சிந்திக்கவும் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இந்த தீமுக்கு ரிலேட்டடாக ஒரு மெமரிஸ் கற்றுக்கலாம் தீம் என்னது ஃபீட் காஸ்பல் ஓகேவா காஸ்பலுக்கு ரிலேட்டடாக ஒரு மெமரிஸ் கற்றுக்கலாமா ஓகேவா என்னடா இல்ல இன்னைக்கு வந்து நான் மெமரி வச்சு தரேன் நீ சொல்லி தெரியா ஏ ஆமா ஆமா நீ கடைசி நாள்ல சோ எப்பவும் நீ என்ன சொல்லி தரியா என்னால நான் சொல்லி தரேன் ஓ நீ சொல்லி தரியா சரி அப்ப நான் இங்க நிக்கணுமா இல்ல அப்படி கொஞ்சம் ஓரமா போங்க நவுத்துங்க ஃப்ரேம்ல நான் மட்டும் தான் சரி நான் சொல்ல சொல்ல ஆக்சன் பண்றியா ம் கண்டிப்பா ஓகே நம் பாவிகளா இருக்கையில் நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக நமக்காக மரித்ததினாலே மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இன்னொரு வாட்டி சொல்லி தந்தலாமா நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக நமக்காக மரித்ததினாலே மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் அஞ்சு எட்டு ரோமர் அஞ்சு எட்டு But God demonstrates His own love, for us, in this, while we were still sinners, Christ died for us. இன்னொரு வாட்டி கத்துக்கலாம் ரெடியா But God demonstrates His own love, for us, in this, while we were still sinners, Christ died for us. Romans 5:8 என்னது
நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ கிறிஸ்ட்டை பற்றி அது பிறருக்கு போய் சொல்கிறது. ஓகேவா? இந்த வசனத்தை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த வசனத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் நமக்காக என்ன பண்ணாங்க? மரித்தாங்க. ஓகேவா? ஸோ பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக என்ன பண்ணார்னா மரித்தாங்க. பாவிகளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் அதிகமாக வேணால் விபிஎஸ்சில் நடந்த என்னென்னலாம் நடந்துச்சோ இந்த ஃபைவ் டேஸில் அதை நீங்கள் போய் ஷேர் பண்ணால் அதுவே காஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே, பாய். டேய், என்னடா இது? கலர் கலராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நம்ம இந்த நாலு நாளில் கற்றுக்கிட்டோம் விபிஎஸ். ஆமாம், மொத்தத்தை இதில் அடைக்க வச்சுருக்கேன்டா. அப்படியா? இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓ, இனி கூட கிராஃப்டே தான். இன்றைக்கி நம்மளோட டேயோட தீம் வந்து காஸ்பிட்டலில். அதுக்கிட்ட என்ன கிராஃப்டே தான். அப்படியா? சரி, பண்ணலாமா? சேவா, பண்ணலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸ்கெச், ஒயிட் பேப்பர், த்ரெட்டு, ஸ்கேல், கலர் பேப்பர், கம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில் ஒரு கிராஸ் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் வரைஞ்சோன்னே இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க டாப்பில். ஓகேவா? பென்சிலில் போடுங்க, இல்லைன்னா ஷார்ப்பாக ஏதாச்சும் வச்சுன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். இந்தமாரி ஹோல்ஸ் போட்டோன்னே நம்ம இங்கே கலர் பேப்பரும் ஒட்ட போகிறோம். இந்தமாரி கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கிழிச்சிட்டு இந்தமாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நிறைய கலர் பேப்பர் எடுத்து இந்தமாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய பேப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ கம் போட்டு ஒன்று ஒன்று ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே டாப் லேயர் ஃபஸ்ட்டு ஓட்டினா அப்புறம் ஒன்று ஒன்று ஓட்டிப்பாங்க. ஓகேவா? கம் இந்த மாதிரி போட்டோடனே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்ச பேப்பரை இந்த மாதிரி லைனாக ஓட்டிக்கோங்க. லைனாக ஓட்டணுன்னு கூட தேவையில்லை, மாற்றி மாற்றி கூட ஓட்டிக்கலாம் கலர் கலராக. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? நான் மேலே உங்களுக்கு போல்ஸ் போட சொன்னேன், இந்த மாதிரி த்ரெட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாச்சும் மாட்டிக்கலாம். உங்களுக்கு கிராஃப்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரிடா, இதில் அஞ்சு நாள் இதுவும் அடங்கியிருக்க சொன்னியே, அப்படி என்ன தான் இருக்குது இதில்? உனக்கு புரியலையா? புரியலடா. உங்களுக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த கிராஃப்ட் நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் கொடுக்க போது இந்த அஞ்சு நாள் நீங்கள் கற்றுருப்பீங்களா பிபிஎஸ்? அது நீங்கள் சொன்னாலும் அது ஒரு காஸ்பிள் தான். ஓகேவா? இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இது போய் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த அஞ்சு நாள் இது கற்றுக்கிட்டேன், அதுவும் நீங்கள் சொல்லும்போது ஒரு காஸ்பிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பாய். பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு விபிஎஸ். இந்த விபிஎஸ்க்கு உங்களை எல்லாரும் அன்போடு கூட வரவேற்கிறோம். குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நம்ம தொடர்ந்து யாரை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம்? டாக்டர் ஐடாஸ் கடரை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஓகே, நேற்று தினத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அண்ணனுடைய கடிதத்தை பார்த்த உடனே எப்படியாவது இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்ததுனால அதற்கான பணத்தை எப்படி திரட்டினாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், அக்கா எப்படி $8,000 எப்படி அவங்க கலெக்ட் பண்ணாங்க அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? கடிதத்தை பார்த்தோன்னே அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். ஆண்டவர், எப்படியாச்சும் நான் என்ன செய்யணும், என்னால் முடிஞ்ச உதவியை அண்ணனுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணு பல பேர்கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவு அவங்களால அந்த பணத்தை திரட்ட முடியல. அப்போது ஒருத்தங்க சொன்னாங்க, மிஷினரிகளுக்கு ஒரு தனி சங்கம் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி கேட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதே இடத்துல போயிட்டு அவங்க உதவி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த இடத்துல மிஸ்டர் ஷெல்ன்றவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி ஞாபகத்தை அவங்களுக்கு ஒரு
செக்கு கொடுக்குறாங்க. அந்த செக்கை என்ன செய்கிறாங்க, அக்கா வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அக்கா எதிர்பார்த்தது $8,000, ஆனால் அவர் கொடுத்ததோ $10,000. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்பா நம்ம எப்படியாச்சும் என்ன செய்யறோம், ஆண்டவனுக்கு கிருபையால $10,000 நம்ம என்ன செய்யறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யட்டோம், கலெக்ட் பண்ணிட்டோம்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஆனியை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆனி சீக்கிரமா வா, நம்ம என்ன செய்ய போறோம், இந்தியாவுக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. இந்தியாவில் எடுத்து காலடி எடுத்து வச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க லக்கு பார்த்தீங்கன்னா 21st century அப்போதான் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அக்காவுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம ஒரு டாக்டர் பட்டம் பெற்று நம்ம என்ன செய்கிறோம், இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா என்ன செய்கிறாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்பா கிட்டே கொடுத்து, அப்பா நம்ம என்ன செய்யலாம், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கட்ட நம்ம என்ன செய்யலாம், செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாளும் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. போனோடனே அப்பாவும் என்ன செய்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. இந்த துக்கம் ஐடாவோட மனசு ரொம்ப பாதிச்சுது. அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு நிறைய உதவி செய்வாங்க, இப்போ இல்லையே அப்படின்ற கவலைமா ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அப்போ ஆல்ரெடி ஜாப் பண்ண ஆண்டவரே, எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஜாப் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐடா உன்னோட வேலை இன்னும் அதிகமாக இருக்குது, நீ சோர்ந்து போகாத, தைரியமாக செயல்படு அப்படின்னு ஆண்டவர் தைரியம் கொடுத்த உடனே வேலூரில் அக்கா என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்தில் ஒரு அழகான ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் கட்டியிருக்கு, ஆனால் எந்த விதமான ஆற்றல் வர மாதிரி அந்த இடத்துல தெரியவே இல்லை. அக்காவுக்கு ஒரே கவலையாயிடுச்சு, என்ன இது, நம்ம என்ன செய்யறோம், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு நோயாளி கூட நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு ஒரே கவலையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து மேலதான் அதிகமான ஆசையும் நாட்டமும் இருந்தாங்க. யாருக்குமே வந்து இந்த மருத்துவத்துறையை பற்றியான விஷயம் யாருக்குமே தெரியவே இல்லை. அதுவும் டாக்டர் ஐடாவுடைய மருத்துவத்தை யாரும் அவங்க புரிஞ்சுக்க முடியல. ஐடா பார்த்துட்டே இருந்தாங்க, இது வேலைக்காகாது, நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு கிராமமும் போய் என்ன செய்யலாம், நம்மளுடைய மருத்துவத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுடைய அன்பையும் சொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு குட்டி பெண்ணை, ஒரு குறி சொல்கிற பெண்ணை என்ன செய்கிறாங்க, தொடப்பத்தால் எடுத்து அந்த பாப்பாவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அந்த பாப்பாவுக்கு பயங்கர ஜுரம், அந்த ஜுரத்தை எப்படியாச்சும் அந்த குறி சொல்கிற பெண்ணை அடித்து அடித்து எப்படியாச்சும் தரத்துறோன்னு பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா. ஐடாக்கா பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அன்பாக அந்த பாப்பாவை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்கிட்ட இருந்த மருந்தையும் தாங்கிட்ட இருந்த மருந்து பால் எல்லாத்தையும் பாப்பா கொடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே பாப்பாவை அதை சாப்பிட்டோன்னு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு சுகம் கிடச்சிடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பாருப்பா இந்த வெளிநாட்டுலேருந்து வந்து இந்த மிஸ்யமா அழகாக அந்த பாப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மிஸ்யமா இந்த ஐடா டாக்டர் பயங்கரமான கைராசியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, அம்மாமா இதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் உடம்பு சரியில்லை, நீங்கள் என்ன செய்யணும், எங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆயிடாவுக்கு ஒரே சந்தோஷம், இனிமேல் நம்ம ஆஸ்பத்திரிக்கு எல்லா நோயாளிகளும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் வருவாங்க அப்படின்னு ஆயிடாக்கா அப்போ நினச்சிட்டு இருந்தாங்க. நோயாளிகள் அதிகம் பேர் வரவுடனே ஆஸ்பத்திரியில் இடம் பத்தில் பயங்கர நோயாளிகள் வர ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு டாக்டர் அத்தனை பேருக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால் ஐடாக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு மறுபடியும் ஒரு என்ன செய்கிற முயற்சினால ஃபஸ்ட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஐடாக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தையும் காலேஜையும் கட்டி நிறைய மருத்துவர்களையும் நிறைய செவிலியர்கள் அதாவது நர்சஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அக்கா உருவாக்குறாங்க. இப்படியா அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுது. 1900 ஒரு படுக்கை கொண்ட சிகிச்சையை முதல் முதல்ல ஹைடாஸ்கர் தான் ஆரம்பித்தாங்க. அதாவது பெட்டில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட்டை வந்து முதல் முதல்ல ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஹைடா தான். அது மட்டும் இல்லாமல் 1902 40 படுக்கை கொண்ட ஒரு சின்ன மருத்துவமனையில் வேலூர்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்சவனுடைய மருத்துவமனை பேர் தான் ஷெல் மருத்துவமனைன்னு பேர் பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1909 அவங்க ஆரம்பித்த சாலையோர கிளினிக் திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படியா 1818 பெண்களுக்கு மட்டும் தனியாக என்ன பண்ணாங்க, மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க. இப்படியா அவங்க பல விஷயங்களை, பல மருத்துவமான காரியங்களை என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. அதே மாதிரி 1924 வேலூர் பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை உண்டாக்குனாங்க. அது பேர் தான் சி
எம்சி மருத்துவமனை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனையை எல்லாரும் அதில் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவமனையாக காணப்படுது. இப்படியா அவங்க என்ன செய்யணும், தன் வாழ்நாளை ஃபுல்லாகவே என்ன செய்கிறாங்க, மக்களுக்காகவே அர்ப்பணித்து தியாக செம்பலாக காணப்பட்டாங்க. ஐடா 1960 90 வயதில் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அவங்களோட வருத்தம் பயங்கரமான, அவங்க இழப்பு பயங்கரமான வருத்தத்தை கொண்டு வந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா பின்தங்கியவங்க, அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சாங்க. இவங்க சேவைகளை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சாங்களா, பாராட்டினாங்க. யுஎஸ்ஏ இவங்களுக்காக ஒரு தனி கோல்டு மெடலு என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், ஐடாவுடைய மிகப்பெரிய ஒரு பணி அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. திருமண வாழ்க்கையை வெறுத்து, உலக வாழ்க்கையை வெறுத்து, தன்னை வாழ்நாள் ஃபுல்லாத்தையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஐடா ஒரு மெழுகு போல தன்னோட திறமைகளை எல்லாத்தையும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்தாங்க. இந்த உலகத்துக்கு அவங்க ஒரு ஒளியாக காணப்பட்டாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க. மெழுகு போல எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க, வெளிச்சத்தை கொடுத்தாங்க. குட்டீஸ் நாமும் ஐடியாஸ் கட்டுற போல மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் நம்ம காணப்படுவோம். நம்ம ஒரு குட்டி ஜபம் பண்ணுவோமா, ஜபம் செய்யலாம். ஏசப்பா இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஐடியாஸ் கடரை குறித்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாங்களும் மற்றவங்களுக்கு ஐடியாஸ் கடரை போல உதவி செய்வர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக பயன்படுத்தவும் மற்றவர்களுக்கு நாங்கள் பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தேசத்துக்கு நாங்கள் ஒரு ஒளியாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கிருத்தம் நல்ல பிதாவே, ஆமீன். குட்டீஸ் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே பா. இந்த ஃப்ரைடேவே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கற்றுக்கிட்ட எதையும் மறந்துடாதீங்க, வசனத்தை மறக்காதீங்க. எங்களை மிஸ் பண்ண போனீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இல்லை, நாங்கள் உங்களை மிஸ் பண்ண மாட்டோம். அதுதான் இருக்கவே இருக்கே, அது ஆன்லைன் சண்டே கிளாஸ் இருக்கே. இன்னமும் உங்களை நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்க, இன்னும் உங்களை ஜாலியாக கொண்டு போக எவ்ரி சண்டே 10:00 ஆன்லைன் சண்டே கிளாஸ். இதை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு, ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இன்னொரு அடி சொல்கிறேன், ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்களுக்காக 10 எவ்ரி சண்டே. ஓகே, ஸோ இந்த விபிஎஸை ப்ரேயர் பண்ணி என் பண்ணிடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கதை சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க் பண்ணிடலாமா? கதை சொல்லிக் கொடுத்த பீட்டரனாக்கு, அப்புறம் மிஷன் ஸ்டோரிஸ் சொல்லிக் கொடுத்த மாணிக்கராசனாக்கு, உங்களை 5 ஃபன்னாக கொண்டு போன அதே நேரத்தில் சிந்திக்க வச்ச டேனியனாக்கும் ஸ்டாண்டியனாக்கும், கவுன்சிலிங் செக்ஷன் எடுத்தாங்க. இன்னொரு ஜென்ரல் செக்ஷனில், சாங் செக்ஷனில் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ண மேத்யூ அண்ணா, சஜின் அண்ணா, செல்வாண்ணா, அதுக்கப்புறம் மனு, அவங்களை ஆரஞ்ச் மிட்டாயாக இருந்து அவர் தான் ரொம்ப ஃபன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சராஃபின், தினேஷ், இன்னும் நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ. முக்கியமாக நம்ம அந்த காஸ்ட்யூம்லாம் பார்த்தோம்ல, அந்த வார் பொன், அந்த வார்லாம், அந்த ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் பிரீஸ் பிளேட்டு, இதெல்லாம் வந்து இந்த காஸ்ட்யூம்லாம் பண்ணி கொடுத்த ராஜசேகர் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நம்ம ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணால் நம்ம சீனியர் பாஸ்டர்ஸ்க்கு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு, யூத் பாஸ்டருக்கு, அட்மின் பாஸ்டருக்கு, எல்லா பாஸ்டருக்கும் தேங்க்யூ. ஒரு ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம், ஓகே? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தாவே, இந்த 5 ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் இந்த கேட்டதை விட்டுவிடாதபடி, இன்னும் அதில் வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆர்மர் ஆஃப் காட், ஆண்டவரே, அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆண்டவரே உலகத்தில் இருக்க பாவங்களை ஜெயிக்க ஒரு சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய்.